ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மைலி சேனல். வேர்க்கடலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை செடியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா அவிச்சு சாப்பிட்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து பாதி பார்த்தீங்கன்னா அவிச்சு சாப்பிட்டோம், ஆனால் வந்து பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது. அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளைச்சிருந்துச்சு. இவ்வளோ வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு. சரி, இதை வந்து சாயிலில் வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து சாயிலில் வச்சு பார்க்கலாம் க்ரோ ஆகுதான்னுட்டு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கேன். இந்த ஒரு க்ரோ பேக் தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேர்க்கடலாம் இப்போ நட்டு வைக்க போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த க்ரோ பேக்கில் இருந்த வேஸ்ட்டு கொஞ்சம் கீரைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இப்போ நம்ம வேர்க்கடலையை எடுத்து அழகாக நட்டு வச்சிடலாம். இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம அப்படியே சாயிலில் வச்சிடக்கூடாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட் வந்து வளரும். இதை ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து நம்ம வைக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை நம்ம சாயிலில் வச்சு பார்ப்போம் க்ரோ ஆகுதா இல்லையான்ட்டு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எல்லா வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மினேட் ஆகி வருது. அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம அழகாக வந்து சாயிலில் வச்சிடலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தான் இருக்குது, அதனால் நம்ம டைரெக்டாகவே வச்சு பார்க்கலாம். வந்து நம்ம ஃபுல்லாக சாயிலில் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து வேர்க்கடலையை வந்து நம்ம நட்டு வச்சுட்டோம். இதோட வந்து நம்ம 1 வீக் கழித்து பார்க்கலாம் அது க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு. வேர்க்கடலை விதைச்ச க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கீரை போட்டிருந்தோம். அந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு தான் நம்ம வந்து வேர்க்கடலை விதைச்சோம். ஆனால் அந்த கீரை விதை பார்த்திங்கன்னா அந்த சாயிலில் இருந்துருக்கு போல. தண்ணி ஊற்றின பிறகு எல்லா கீரை விதைகளும் இப்போ முளைச்சி வந்திருக்கு. நம்ம விதைச்ச வேர்க்கடலையிலேருந்து பார்த்திங்கன்னா செடி அழகாக முளைச்சி வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஊருக்கு வேர்க்கடலை. இதுலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முளைச்சி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே தெரியும் வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வருது.
அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முளைச்சி வருது. வேர்க்கடலையை விதைச்சி இப்போ 19 days ஆகுது கரெக்டாக. அந்த அரைக்கீரையை விட வேர்க்கடலை செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே க்ரோ ஆகிடுச்சு. இப்போது நம்ம கீரையை மட்டும் வேரோடு எடுத்துடலாம் இப்போது, ஏன்னா வந்து ஒரே க்ரோ பேக்கில் கீரையும் இந்த வேர்க்கடலையும் வந்து கரெக்டாக இருக்காது, நம்ம வச்சுருந்தா இடம் பத்தாது செடிக்கு. அதனால் இந்த ஸ்டேஜில் கீரையை வந்து வேரோடு எடுத்துட்டால் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கீரையை வந்து. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய வேர்க்கடலை வந்து முளைச்சிருந்துச்சு. கொஞ்சம் வேர்க்கடலையை மட்டும்தான் சின்ன ரவுண்டு க்ரோ பேக்கில் வந்து நம்ம வச்சோம், பேலன்ஸ் நிறைய வேர்க்கடலை வந்து இருந்தது. அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த பெரிய க்ரோ பேக்கில் வந்து வச்சிட்டேன். பிகாஸ் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் அந்த ரவுண்டு க்ரோ பேக்கில் வந்து போட்டோம். இப்போது வேர்க்கடலை செடி வந்து நல்லா க்ரோ ஆனதுனால இப்போது இந்த பெரிய க்ரோ பேக்லேயும் போட்டிருக்கோம். இந்த பெரிய க்ரோ பேக்கில் வேர்க்கடலை விதைச்சி 3 days ஆகுது. பாருங்கள் எவ்வளோ லீஃப்லாம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து க்ரோ ஆகுதுன்னு. இப்போ வந்து 6 days ஆயிருக்கு வேர்க்கடலை நம்ம வந்து விதைச்சி. விதைச்ச எல்லா வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக முளைச்சி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து 9 days ஆகியிருக்கு வேர்க்கடலை விதைச்சி. பாருங்கள் பச்சை பசுலேருந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இப்போ வந்து கரெக்டாக 40 days ஆகுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டோல ரவுண்டு க்ரோ பேக்கில் வந்து வேர்க்கடலை, அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு 1 monthலேயே. இந்த வேர்க்கடலையோட செடி பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே இருக்குது. இன்னும் வந்து 2 monthில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிடும். அதோட ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இதோட ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து எல்லா செடிங்களையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் விட வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர் விடுற ஸ்டேஜில் தான் வந்து நம்ம மண்ணில் வந்து கொஞ்சம் உரம் கலக்கி நம்ம வந்து போடணும். இன்னும் ஒரு 2 monthில் வந்து நம்ம வேர்க்கடலை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து சின்ன க்ரோ பேக்கில் இவ்வளோ போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம பெரிய க்ரோ பேக்லேயும் வந்து வேர்க்கடலை வந்து போட்டிருந்தோம்ல, அதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். நேற்று வந்து செமையாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்சிருக்கு. இப்போ வெயில் அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எந்திரிச்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பொங்கலுக்கு வாங்கின கரும்பு மஞ்சள்லாம் இருக்குது, அதையும் நம்ம இந்த வாட்டி டெரஸ் கார்டனில் வளர்த்து பார்க்கலான்னு இருக்கோம். அப்போ தான் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு கடையில் மஞ்சள் கரும்புலாம் வாங்க தேவையில்லை, நம்ம டெரஸ் கார்டன்லேருந்தே ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இப்போ பாட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணணும், அதை எப்படி சாயிலில் வந்து வைக்கிறோன்னிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வேர்க்கடலை செடி வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் எதுவும் பெருசாக வந்து பூச்சித்தொல்லையும் வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகுது. 3 monthலேயே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த வேர்க்கடலை செடியோட ஹார்வெஸ்டிங் வீடியோ வந்து அப்கமிங் டேஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்மைலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.